பொன்முடி அவர்களுக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணல. முதல் நாள் அவர் வந்து அந்த இதை செட்டிசைட் பண்ண உடனேயே அவருடைய கார்ல இருந்து கொடியை எடுத்துட்டாங்க. ஸோ கன்விக்ஷன் வந்த உடனேயே இட் இஸ் ரூல்டு. சசிகலா அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரிலீஸ் ஆனதுலேருந்து அடுத்த 6 வருஷமும் போக முடியாது. அதே மாதிரி பொன்முடியும் இப்போ ஜெயிலுக்கு போனதுலேருந்து வெளியில் வந்து 6 வருஷத்துக்கு போக முடியாது. இதுதான் ஜட்மெண்ட். இப்போ ஜட்ஜ் இதுவே கொடுக்கல, சென்டென்சிங்கே இல்லை. வெறும் அபராத தொகை போட்டாலும் அதுலேருந்து 6 வருஷத்துக்கு கிடையாது. 6 மாதத்துக்கு கீழே இருந்தால் தேர்தல் நடத்த வேண்டாம்னு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இருக்கும். அப்போ அந்த தொகுதிக்கு எம்பி இல்லாமல் போயிடும். மக்கள் கஷ்டப்படுவாங்க. எம்பி இல்லைன்னா என்ன ஆகிடுதுன்னு எனக்கு தெரியல. எம்பி வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. வெள்ளம் வந்தப்போ இங்கே எம்பி. ஸோ அந்த கேஸில் இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் தீர்ப்புலையும் என்ன ஆயிருக்குன்னா, அவர் மீதமுள்ள இந்த காலத்திற்கு அவருக்கு சம்பளம் கிடையாது. மீதமுள்ள இந்த காலத்திற்கு அவர் பார்லிமெண்ட்டில் எந்த ஓட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த ஜட்மெண்ட்டை தான் தெளிவாக இந்த பொன்முடி ஜட்மெண்ட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு இன்னொன்று, இந்த 2 கேஸ்லேயும் என்னென்னா, இந்த 3 கேஸ்லேயும் பார்லிமெண்ட்டுடைய செஷன் ஒரு வருஷத்துக்கு கீழே, ஸோ தி மே ரீஎலெக்ஷன் நடக்காது. கவர்னர் இதில் ஆழ்ந்து சிந்தித்து தான் பண்ணியிருப்பார். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராமில் டெல்லி போயிருக்கார். டெல்லியில் அவர் மத்திய அரசின் இது சொலிசிட்டர் ஜெனரலையோ அல்லது மேலே சந்தித்து கேட்டிருக்கார். அந்த ஒப்பீனியன்ஸ் தான் வந்திருக்கு. இதில் இன்னொன்று, எலெக்ஷன் இப்போ அனௌன்ஸ் ஆகிடுச்சுன்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈவன் கலெக்டர் போலீஸை கூட மாற்ற முடியாது. இந்த கேஸை போட்டது மத்திய அரசோ யாரோ இல்லை, எதிர்கட்சியோ போடலை. இதை நடத்துறது டிவிஎஸ்சி. இப்போ தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து அப்பீல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவருடைய கன்விக்ஷன் ஸ்டே பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்க வேண்டியது உள்துறை அமைச்சர் கீழே இருக்கிற டிவிஎஸ்சி. யாருங்க உள்துறை அமைச்சர்? தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொன்முடி அவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது. தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆளுநர் அன்னைக்கு பார்த்து அவர் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு. இங்க வந்ததன் பிறகு வந்து பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு அவருடைய சைடை வந்து அவர் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு கவர்னரா செயல்படாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாநில அரசு என்ன பண்ணணும் அப்படின்றதுல எதுக்கு இவர் தலையிடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது. இல்லை, குற்றம் சொல்றவர்களை என்ன சொல்றது, லாலிபப் அங்கிள்ஸ்ன்னு சொல்றதான்னு தெரியல. எல்லா சேனல்லையும் இந்த மாதிரி பேசுறாங்க. லாலிபப் அங்கிள்ஸ்னா இல்லை, சேனல்லாம் வந்து பல பேர் பேசுகிறாங்க இல்லையா, வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதமாக பேசணுன்றாங்க. தனிநபர்கள் தேவை பேர் வேண்டியதில்லை. சுமன் சீராமன் இவங்கெல்லாம் பேசுகிறப்ப எந்த விஷயம் லீகல் ஆங்கிள்ஸை ஃபுல்லாக பார்க்கணும். இந்த கேஸ் ஆக்சுவலாக என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இவர் வந்து கன்விக்ட் ஆனது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனில் சொத்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஷெட்யூல் 8 பார் 1 அண்ட் 2 வருது. ஷெட்யூல் 8 பார் 3 தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் 3 வருஷத்துக்கு மேலே அவருக்கு பர்மிஷன் கொடுத்தால் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஷெட்யூல் 1 அண்ட் 2 இருந்தால் கன்விக்ட் ஆனாலே தே ஆர் டிஸ்குவாலிஃபைட். இதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பொன்முடி அவர்களுக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணல. முதல் நாள் அவர் வந்து அந்த இதை செட்டிசைட் பண்ண உடனேயே அவருடைய கார்லேருந்து கொடியை எடுத்துட்டாங்க. ஸோ கன்விக்ஷன் வந்த உடனேயே இட் இஸ் ரூல்டு. இப்போ ஓகே, இந்த இப்போ ஆனால் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்க கன்விக்ஷனையும் தண்டனையுமே சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஹிஸ்ட்ரி பெருசாக இருக்குமா இதை படித்தா? நேற்று சில நண்பர்கள் கேட்டாங்க, அதுக்கு ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய சில வக்கீல் நண்பர்கள்ட்டையும் பேசினேன். அதனால கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், முதல்ல ராகுல், அதாவது லில்லி தாமஸ் அப்படிங்கிற வழக்கில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கன்விக்ட் ஆயிட்டார்னு சொன்னால் அவர் உடனடியாக டிஸ்குவாலிஃபை பண்ணும். 3 வருஷம் அவர் இந்த பதவிக்காலம் எத்தனை நாள் சிறைக்கு போகிறாரோ அதோட 6 மாதத்துக்கு போட்டியும் போட முடியாது. இப்போ நம்ம சசிகலா அம்மையார் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க ரிலீஸ் ஆனதுலேருந்து அடுத்த 6 வருஷமும் போக முடியாது. அதே மாதிரி பொன்முடியும் இப்போ ஜெயிலுக்கு போனதுலேருந்து வெளியில் வந்து 6 வருஷத்துக்கு போக முடியாது. இதுதான் ஜட்மெண்ட். இப்போ ஜட்ஜ் இதுவே கொடுக்கல, சென்டென்சிங்கே இல்லை. வெறும் அபராத தொகை போட்டாலும் அதுலேருந்து 6 வருஷத்துக்கு கிடையாது. ஸோ இந்த கிரைம் வந்து ஷெட்யூல் 8 பார் 1 அண்ட் 2 இருக்கிற அந்த இது ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஸோ அதில் வந்து ஸ்டேங்கிறது எடுத்துக்க முடியுமா? நம்பர் 1. இது நம்பர் 2. இது எப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஒருவர் கன்விக்ட் ஆகி
உடைக்கப்பட்டது திரு ராகுல் காந்தி வழக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வழக்கு என்னன்னா, அவர் அவதூறாக பேசினார் அப்படிங்கிறது. ஸோ அதில் என்ன கொண்டு போனாங்கன்னு சொன்னால், ரெண்டு மூணு விதமாக கொண்டு போனாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, அவருடைய தொகுதிக்கான எம்பி, அவர் எம்பியாக இருக்கார், அந்த கேஸ் வந்து உங்களுக்கு மே ஜூன் மாதம் நடந்தது, நீங்கள் இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா 7-8 மாதம்தான் பாக்கி இருக்கும், 6 மாதத்துக்கு கீழே இருந்தால் தேர்தல் நடத்த வேண்டாம்னு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் இருக்கும், அப்போ அந்த தொகுதிக்கு எம்பி இல்லாமல் போயிடும், மக்கள் கஷ்டப்படுவாங்க, எம்பி இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னு எனக்கு தெரியல, எம்பி வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, வெள்ளம் வந்தப்ப இங்கே எம்பி எல்லாம் நம்ம தேடிட்டு இருந்தோம், சரியா, ஓகே நம்ம அது அந்த பக்கம் வச்சுப்போம். இப்போ வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் எம்பி அப்படின்னு ஒரு கிளாஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டை வந்து ஒரு நேரோ பார்வைக்கு கொண்டு போயிட்டாங்க, ஒரு எம்பி தேவை, அவருடைய பதவி காலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி வழக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாவது அந்த அஃபென்ஸுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட். அப்படி இருக்கிறப்ப, அதாவது 1 வருஷமும் கொடுக்கலாம், 2 வருஷமும் கொடுக்கலாம், 3 வருஷமும் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் மேக்சிமம் பனிஷ்மெண்ட். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இது அப்பீலில் போனால் குறையுமே, அதனால அவர் இதை ஸ்டே பண்ணணும் அப்படின்னப்ப ஸ்டே ஆச்சு. இப்போ அது அந்த வழக்கு நம்பர் 1 வழக்கு. இதற்கு அடுத்ததாக லட்சத்தீவை சேர்ந்த எம்பி, அவர் தேசியவாத காங்கிரஸ் என்சிபியை சேர்ந்தவர், அவர் 10 வருட தண்டனை பெற்றவர், கொலை குற்றவாள் கொலை முயற்சி வழக்கில் கிரிமினல் குற்றத்தில் 10 வருஷம், அவருக்கும் இதையே சொல்லி ஸ்டே வாங்குறாங்க. இதற்கு அடுத்ததாக இந்த ரெண்டு கேஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் 3-4 பக்கம்தான், அவங்க நேரோவாக கொண்டு போயிட்டாங்க கேஸை, இவர் இல்லைன்னா பதவி காலியாக இருக்கும், இவருக்கு தண்டனை குறை மீன் நீக்கப்பட்டதுன்னா அப்பீலில் போயிடுச்சுன்னா இவருக்கு அனாவசியமாக இது லூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நேரோ மைண்டட்னஸில் போச்சு. இது ரெண்டுமே 3-4 பக்கம் ஜட்மெண்ட், ரொம்ப டீட்டெயில் அனாலிசிஸ் இல்லை. மூணாவதாக வந்தது அன்சாரி அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட், அதைத்தான் இந்த பொன்முடி வழக்குலேயும் கோட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அவர் எலெக்ட் ஆனப்போ பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த எம்பி, அதுக்கப்புறம் இதில் கிரைமில் அவர் இது ப்ரூவ் ஆன உடனே கட்சியிலேருந்து விலக்கிட்டாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. அந்த கேஸை 3 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அனலைஸ் பண்ணது, 2 பேர் வந்து இதே மாதிரி கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாங்க. 3வது ஜட்ஜ் ரொம்ப தெளிவா டிசன்ட் ஜட்ஜ், இந்த மாதிரி நேரோ மைண்டடஸா நம்ம போச்சுன்னா இந்த பர்பஸ் ஆஃப் தி இதுவே போயிடுச்சு, அப்ப இனிமேல் யாருக்குமே தண்டனை கொடுக்க வேண்டாம், இல்ல இந்த இதுவே இது டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கறதே எடுத்துடலாம் அப்படிங்கறதே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கார். சோ அந்த கேஸ்ல இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுல தீர்ப்புலயும் என்ன ஆயிருக்குன்னா, அவர் மீதமுள்ள இந்த காலத்திற்கு அவருக்கு சம்பளம் கிடையாது, மீதமுள்ள இந்த காலத்திற்கு அவர் பார்லிமெண்ட்டில் எந்த ஓட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த ஜட்மெண்ட்டை தான் தெளிவாக இந்த பொன்முடி ஜட்மெண்ட்ல கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு இன்னொன்று, இந்த ரெண்டு கேஸ்லையும் என்னன்னா, இந்த 3 கேஸ்லையும் பார்லிமெண்ட்டுடைய செஷன் ஒரு வருஷத்துக்கு கீழே, ஸோ இட் மே ரீஎலெக்ஷன் நடக்காது. இன்னொன்று, ரீஎலெக்ஷன் பண்ணால் செலவுன்னு அடுத்த கணக்கும் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷனோடு நடத்தினா பெரிய செலவு நடக்காது, ரீஎலெக்ஷன் நடத்த முடியும். ஸோ இந்த இதுவே அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டே எனக்கு புரியல, நம்பர் 1. நம்பர் 2, இந்த கன்விக்ஷன் வந்து உங்களுக்கு இது வருமானத்துக்கு மீறிய சொத்து வழக்கு, ஸோ இது வந்து ஷெட்யூல் அஃபென்ஸ், ஸோ இதனால இது வராது. ரெண்டாவது, இவருக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்காம இவரோட இவரை மனைவிக்கும் கொடுத்தாங்க. இவர் எம்பிங்கிறனால இவருடைய கன்விக்ஷனுக்கு தான் ஸ்டே, மனைவிக்கு கொடுக்கல. அப்போ அந்த ஒரிஜினல் அஃபென்ஸ் இருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இவருடைய கன்விக்ஷன் ஸ்டேங்கிறது, இவர் எம்எல்ஏவாக தொடரலாம், ஆனால் முழு எம்எல்ஏக்கு முழு அந்தஸ்து இருக்குமான்னு கேட்டால், அந்த அன்சாரி ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தால் அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு பெர்க்ஸ் சம்பளம் கிடையாது, அப்படின்னா இவருக்கும் கிடையாது. அடுத்தது, அமைச்சர் ஆனால் அவருக்கு எல்லா விதமான இதையும், அதாவது பிரமாணங்கள் இது ஃபைல்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்ப அந்த போஸ்ட்டுக்கு அவரை எப்படி வைக்க முடியும்? மிக நிச்சயமாக கவர்னர் இதில் ஆழ்ந்து சிந்தித்து தான் பண்ணியிருப்பார். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராமில் டெல்லி போயிருக்கார். டெல்லியில் அவர் மத்திய அரசின் ஐ மீன் இது சொலிசிட்டர் ஜெனரலையோ அல்லது மேலே சந்தித்து கேட்டிருக்கார், அந்த ஒப்பீனியன்ஸ் தான் வந்திருக்கு. இதில் இன்னொன்று, எலெக்ஷன் இப்போ அனௌன்ஸ் ஆகிடுச்சுன்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈவன் கலெக்டர் போலீஸை கூட மாற்ற முடியாது. தெர் இஸ் நோ பவர் டு திஸ் ஆக்டிங் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஜாதி எம்எல்ஏ ஜாதி இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா சொல்லப்படுது, அந்த எலெக்ஷன் டேட் வர்றதுக்காக தான் அந்த ஒரு காலகட்டத்தில் கவர்னர் இங்கே இல்லாமல் அங்கே போயிட்டார், இங்கே வந்தால் இதை ஒரு ரீசனாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சி, நான் தான் திருப்பி சொல்கிறேன், ஆஸ் பர் தி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு, இவங்க கோட் பண்ணுற அன்சாரி ஜட்மெண்ட், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எங்கிட்ட அது இருக்குது. கிட்டத்தட்ட 21 வக்கீல்களை பொன்முடியை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அதில் 21ல் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபா ஒரு அப்பியரன்ஸுக்கு வருவாங்க, ஆவரேஜாக 50 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க.
இவ்வளவு பேர் அவர் பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த அஃபென்ஸில் அவர் சொத்து சேர்த்ததா அதிகம் சேர்த்ததே ஒன்று 1.6 லட்சம் தான். ஆனால் இவர் ஒரு அப்பியரன்ஸுக்கு 4 வக்கீல கூப்பிட்டுன்னா அந்த அதை விட அதிகமாக செலவு பண்ணுவார். அதை தவிர அவர் மற்ற அஃபென்ஸ்லையும் அவர் வீட்டில் 43 கோடிக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மனைவியோடத வந்து ஸ்டே பண்ணல அப்படின்னா அந்த உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த காலகட்டம் முடிஞ்சது இல்லையா? அப்போ அவங்க மனைவி வந்து ஜெயில் பண்ணியிருக்கணும் இல்லையா? இல்லை, இது கன்விக்ஷனாக இதை இது ஸ்டே கொடுத்துருக்காங்க. பட் இது தண்டனையை ஐ மீன் இது இது பண்ணல, அஃபென்ஸாக இது பண்ணல. மனைவிக்கும் ஸ்டே பண்ணிட்டாங்க. மனைவிக்கு இது இது சிறை தண்டனையே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை இது பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட்டை இப்போ இது பண்ண வேண்டாம்னு இருக்காங்க, பெயிலில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னொன்று ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் வேற ஒரு கேஸில் சொல்லிடுச்சு, அதாவது என்ன வானமே இழுந்து விடுமா இதை செய்யலை அப்படின்னாங்க. இப்படி இது அவசரமா செய்யறதுல என்ன அவசரம்? இன்னொன்னு மாதிரி இது லாக்கு புறப்பட்டதா இருந்ததுன்னா இது தெரியாமதான் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்கள் தமிழ்நாடு சிஎம் இதை பண்றாங்களா? இங்கதான் நீங்க ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டீங்க. அதாவது புதைக்குழிக்குள்ள போய் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி திருப்பி 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 நம்ம இவர் இப்போ பொன்முடிய கேட்டாங்க. கடைசியா என்ன ஹைகோர்ட் சொல்லிடுச்சுன்னா, எதுக்கப்பா திருப்பி திருப்பி நீ கேட்குற, நீ 3 மாசத்துல கேஸை முடிச்சிடு, ஒன்ஸ் ஃபார் ஆல் எதர் இந்த வழியோ அந்த வழியோ அதை ரிலீஸ் ஆகி போய்க்கோ, எதுக்காக பெயில் கேட்கறேன்ட்டாங்க. இப்போ அதே மாதிரி இதை 3 மாசத்துல பண்ணிட்டு போயிடலாமே. சி, இது போய் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 கேஸுமே ரைட் ஃப்ரம் ராகுல் காந்தி ஒன்று வேணும்னால் இட் இஸ் அன் அஃபென்ஸ் ஆஃப் இதுதான் பேச்சு தவறான. ஈவன் அந்த ஜட்மெண்ட்ல கூட சுப்ரீம் கோர்ட்டே அவர் பேசியது தவறுன்னு சுட்டி காட்டியிருக்கு. ஸோ பேசியது தவறான முறைனா அதுக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லை. பட் என்னன்னா அவருக்கு கொடுத்துருக்கிறது உச்சக்கட்ட தண்டனை கொடுத்துருக்குங்கிற பாயிண்ட் வந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டுமே என்னை பொறுத்தவரை 4லையுமே கிட்டத்தட்ட அபிஷேக் மனு சிங்வி தான் இதில் வக்கீலாக இருந்திருக்கார். ஒரே மாதிரி நேரோவாக கொண்டு போயிருக்கார் கோர்ட்டு. ஸோ இந்த நேரோ அப்ரோச்சே தப்பாகும். ஐ மீன் திரு ஒய்பி சந்த் இப்போ சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இது போத் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டும் பாஸ் பண்ணி சீக்கிரசி கொடுத்த தேர்தல் பாண்ட் விஷயிலேயே இல்லை ரைட் டு இன்ஃபர்மேஷனில் அது வரணும்னு சொல்கிறார். அவரை பொறுத்தவரை மிக தெளிவாக கரப்ஷன்ஸ் டிஏ கேஸை அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். என்னை பொறுத்தவரை இது அதுக்கு அடுத்த பெஞ்சில் போச்சுன்னால் மிக நிச்சயமாக இந்த கன்விக்ஷன் ஸ்டே கூட போகும். மிக இன்னொன்று, உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ கேஸ் எல்லாம் 6 மாதத்துக்குள்ளே அது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும், அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டு போகணும்னு தீர்ப்பு போட்டு இப்போ 5 வருஷம் முடி. இந்த கேஸை அவர் 2011 முன்னாடி இருந்த வழக்கு, இன்னும் சொல்ல போனால் 2011 வழக்கும் இன்னும் முடியல. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எதுக்காக இது செய்யப்படுதுன்னு தெரில. இது வந்து ஜாதி ஓட்டுகள் அவருக்கு கிடைக்குமா, அந்த ஏரியாவில் அவருக்கு கிடைக்குமா? இப்போ கடைசியில் என்னாச்சு, நீங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இலாக்கா இருந்தா அமைச்சராக இருந்தார், அவர் வந்து கன்விக்ட் ஆகலை, வெறும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இவர் கன்விக்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேரை சேர்த்து கன்விக்ஷன் பண்ணதில் ஒருத்தரை இந்த நேரோ அப்ரோச்சில் போய் அந்த கன்விக்ஷன் ஸ்டே ஆயிருக்கு. அப்போ கூட அவர் எம்எல்ஏவாக தொடரலாங்கிறதா அர்த்தம். என்னை பொறுத்தவரை இது கிளியராக அவர் அமைச்சராக தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று, இதில் எல்லாரும் இன்னொரு பாயிண்ட்டை விட்டுறோமா, இந்த கேஸை போட்டது மத்திய அரசோ யாரோ இல்லை, எதிர்கட்சியோ போடலை, இதை நடத்துறது டிவிஎஸ்சி. இப்போ தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து அப்பீல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவருடைய கன்விக்ஷன் ஸ்டே பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்க வேண்டியது உள்துறை அமைச்சர் கீழே இருக்கிற டிவிஎஸ்சி. யாருங்க உள்துறை அமைச்சர்? நம்ம முதலமைச்சர். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கவுன்சிலர்ஸ்லாம் போடுறாங்க, இவங்க போட்டிருக்கிற 4 பேரும் லோக்கல் எம்பி வக்கீல்களாக இருக்காங்க. அது இப்போ இதே தேவைக்கு ஏற்பறப்ப அவங்க பெரிய பெரிய வக்கீல்கள் நம்ம அரசாங்க சார்பாகவும் நியமிக்கப்படுறாங்க. இந்த கேஸில் ஏன் போடலை? இப்போ டிவிஎஸ்சியில் வந்து நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா, அப்போ உங்கள் கட்சிக்காரங்களை காப்பாற்றுறீங்கன்னா உங்கள் பதவியுடைய வேலையை நீங்கள் செய்யலைன்னு சொல்லி பார்க்கணும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா வழக்கு எடுத்துக்கங்க, இல்லாட்டி நீங்கள் தினகரன் ஆஃபீஸில் 3 பேர் இருச்ச வழக்காக இருக்கட்டும், இந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு அவங்க கட்சி ஆட்சி இருக்குன்னு சொல்லி வெளிமாநிலத்துக்கு அனுப்பிச்சோம். செல்வி ஜெயலலிதா வழக்கு பெங்களூரில் நடத்தப்பட்டது, அங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தமிழக அரசின் வக்கீல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆச்சாரியான்னு சொல்லிட்டு கர்நாடக வக்கீல போட்டாங்க. அப்போ எதுக்காக தமிழக டிவிஎஸ்சி அதை நடத்தக்கூடாதுன்னு யாராவது கேஸ் போடணும். சரி, நடத்துறது லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி தரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு திமுக கட்சிக்காரரை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவங்க வேலை செய்கிறாங்களா? ஏன்னா இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த பின்னியில் 50 கோடி வழக்கில் 50 பேர் அந்த இப்போ இதில் எஃப்ஐஆரில் லிஸ்ட்டில் இருக்குது, பிகேஎஸ் டிஎம்கேங்கிற வரைக்கும் பேர் இருக்குது. ஆனால் இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 3 ரியல் எஸ்டேட் பேர் மாத்திரம் போட்டுட்டு அண்ட் அன்னோன் அன்னேம்டு அஃபீஷியல்ஸ் அண்ட் அன்னேம்டு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வர செய்தி என்னென்னா,
இந்த இது 2018 உங்களுக்கு அந்த பின்னி கேஸில் உங்களுக்கு வந்து இது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, அவங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்க வந்து இந்த 50 கோடி லஞ்சம்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கேஷாக கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதை டிவிஎஸ்சி அவங்க பேரில் கேஸ் போடணுங்க. 2018 கொடுத்த தீர்ப்புக்கு 2024 ஜனவரி 31 தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. 6 வருஷம் தேவை. முடிஞ்சு 10 நாளில் இதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. ஒரு எஃப்ஐஆரே அன்னேம்டு அஃபிஷியல்ஸ் அண்ட் அன்னேம்டு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்னு போடுறாங்க. டிஎம்கே கவுன்சிலர், டிஎம்கே எம்பி, ஏடிஎம்கே எம்எல்ஏ, எம்பி, எம்பி பேரெல்லாம் இருக்குது அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவர் கொடுத்த அஃபிடவிட் அந்த உதயகுமார்னு சொல்லி லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் 50 கோடி ரூபாய் அந்த பின்னி பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அவங்க பேரெல்லாம் போடாமல் ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு வாரம் கழித்து அதை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னால் தமிழக அரசின் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கா, கட்சிக்காரர்களை காப்பாற்றுறதுக்கு நடத்துதா? இப்படி தான் இருக்குன்னா இந்த ஆட்சி தொடரணுமா இல்லை 356 போகணும்னு யாராவது வழக்கு போடணுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை.